ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டியிலும் வெற்றி. முக்கிய காரணம் நடராஜன், இந்திய கேப்டன் விராட் கோலி புகழாரம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று டி ட்வெண்ட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் டி ட்வெண்ட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது டி ட்வெண்ட்டி தொடங்கியது. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் மேத்யூ வேட், ஸ்டீவ் ஸ்மித், ஹென்ரிக்ஸ் போன்றவர்களின் சிறப்பான பேட்டிங்கால் ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 194 ரன்கள் எடுத்தனர். பின்னர் 195 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி தவான், கோலி, பாண்டியா என அனைவரும் சிறப்பாக விளையாடி 19.4வது ஓவரிலேயே இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றது. குறிப்பாக பேட்டிங்கின் போது கடைசி கட்டத்தில் 22 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்த பாண்டியாவின் அதிரடியும் பந்து வீச்சில் 4 ஓவர்கள் வீசி வெறும் 20 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய நடராஜனும் தான் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தனர். அதிலும் குறிப்பாக 2 அணிகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 400 ரன்கள் எடுத்த இந்த மைதானம் பேட்டிங்கிற்கு இவ்வளவு சாதகமாக அமைந்தும் கூட தொடர்ந்து 23 பந்துகள் வீசி அதில் 1 பவுண்டரி கூட கொடுக்காத நடராஜனின் சிறப்பான பந்து வீச்சை பாராட்டாமல் இருக்க முடியாது. அதைத்தான் போட்டி முடிந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் விராட் கோலியும் செய்திருந்தார். விராட் கோலி பேசும்போது பும்ரா, ரோஹித் சர்மா போன்ற நட்சத்திர வீரர்கள் இல்லாமல் இந்த T20 தொடரை வென்றதற்கு அணியில் உள்ள அனைவரது பங்கும் காரணம் என்றும், குறிப்பாக பாண்டியாவும் நடராஜனும் சிறப்பாக செயல்பட்டனர் என்றும், நடராஜனின் பந்து வீச்சு பிரமிப்பாக இருந்தது எனவும் கூறியிருந்தார் விராட் கோலி. அது மட்டுமில்லாமல் 3 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடரில் 2 வெற்றி பெற்று இந்த T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றி விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்திய அணி ஓடிஐ தொடரை தவறவிட்டாலும் T20 தொடரை கைப்பற்ற காரணம் என்ன என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.